முன்னாள் அந்நாள் பழைய மாணவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய விடியல் கிராமிய கலைக்குழுவின் சார்பாக மாலை நேர வணக்கங்களையும் அண்ணாவின் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வானது நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவாக நமது பள்ளியிலே 3ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை சிறப்பிக்கும் நோக்கத்தோடு மக்கள் புகழ், தொலைக்காட்சி புகழ், திரைப்பட புகழ் மற்றும் மக்கள் கலையை மக்களுக்கு என்ற முழக்கத்தோடு ஒரு கலைஞர்கள் உங்கள் மத்தியில் நிகழ்வு நடக்க உள்ளது. ஆகையினால் இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க மக்களின் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, இது ஒரு பாரம்பரிய நிகழ்வு உங்கள் மத்தியில் ஆரம்பிக்க உள்ளது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து மண்ணுல இருந்து விண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்கு? மண்ணுல இருந்து விண்ணுக்கு போய். ஆமா, முன்னா வந்து நீராட்சி தான் போய் மழை பெஞ்சு. ஆமா, இப்ப கூட பேப்பர் கையிலமா போய் வரணும்னு போய் தெரியுது. ஆமா, அப்படி போன சூழல் இருந்தாலும் விவசாயத்தையும் விவசாய சுத்தி உள்ள மக்களையும் விவசாயத்தை சுத்தி உள்ள மக்களை வாழ்க்கிற நோக்கத்தோடு ஒரு அருமையான வணக்கப்பட்டு அன்பு கலந்து வணக்கம் வருகிறது. சபையோர்களே, அமுதகானம் ஜொலிக்க போகுது. அன்புகளோடு வணக்க வருகுது. சரி அம்மாமார்களே, அமுதகானம் ஜொலிக்க போகுது. Bye.
வணக்கம் ஏன் சொல்றோம் தெரியுமா? ஏன் சொல்றோம் தெரியாது, உனக்கு தெரியாதா? என்ன தெரியாது உங்களுக்கு தெரியுமா? எரி குழந்தை விடும்னு பண்பாடு பாரம்பரிய கலாச்சாரம் வந்தவங்களை வந்து வணக்கம் சொல்லி புரிந்தோம். Thank you.
அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்ல சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்க, இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்க. தயவு செய்து இந்த வணக்கத்தை கைதட்டல் மூலமா ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். சந்தோஷம், தேங்க்யூ. நானும் ஒரு டீச்சருங்கிற முறையில சொல்றேன், எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகி என்ன அது சயின்ஸ் ப்ரோக்ராம் என்னங்க ஆகும். எங்களுக்காக வேண்டாங்க, உங்களுக்காக நீண்ட ஆயுளோட இருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா எங்களை போன்ற கிராமிய கலைஞர்கள், நான் ஒரு டீச்சர் பட் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன் வேலையவே. நான் வந்து இதை பெருமையாக தான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நாட்டுப்புற கலைக்காகவே என்னுடைய டீச்சர் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு இதில் முழுக்க முழுக்க நான் ஃபோக் சிங்கராக தான் இருக்கேன். அதாவது உண்மையிலேயே எனக்கும் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வரும். முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கீங்க, பேசியிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வந்திருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சந்திப்பு விழா நடக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஊரில் இப்படி ஒரு விழாவுக்காக எங்களையும் கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது என்ன பொறுத்தளவு இங்கே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், அது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள நான் ஐஸ் மேக்கருக்குலாம் சொல்லலைங்க, சத்தியமாக. அது நீங்கள் வருஷம் வருஷம் நடத்துகிறீங்களா என்னன்னு தெரில, ஆனால் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இது தெரிஞ்சது. உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது இல்லையா. எல்லா மாணவர்களும் நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், அதே போல் தன்னுடைய ஃபீலிங்ஸை இது பண்ணிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். அதனால் கொஞ்சம் எல்லாம் ஜோராக ஒரே ஒரு தடவை கையெழுத்துங்க. வைப்போம் வாழ்த்த வேண்டும் நீங்கள். வருக வருக வென்று அழைக்குமே நாங்கள் எங்கள் கலை குழுவை வாழ்த்த வேண்டும் நீங்கள். தன்னானே நானே தனதன்னானே நானே தன்னானே நானே தனதன்னானே நானே Hey
அவங்க நடந்துக்கிற விதத்துல ஒரு மூணு நாள்
இருக்கலாம், மீறி போட ஒரு அஞ்சு நாள் அவ்வளவுதான். அதுக்கு மீறி நம்மளுக்கு சலிப்பு உண்டாகி என்ன வந்துடும். அதனால கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதாங்க. உண்மையிலே குடும்பம்ங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி, கண்டிப்பா கூட்டு குடும்பம்ங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி பாட்டி எல்லாம் ஒற்றுமை இருந்தோம், கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அன்னைக்கு கல்யாணம் முடிச்ச மூணாம் நாத்து பண்ட மாத்திரம் நகை நட்டு சீர்வரிசை வந்தோடனே நீ தறி கொடுத்துடும் போ, நீக்கு தறி கொடுத்துடும் போ. தாத்தா பாட்டியோட உறவுகள் இருக்காரு, சொந்த மந்தத்தோட உறவுகள் இருக்காரு. உண்மையா? அதே மாதிரி சுத்தி நம்ம கிராமத்தோட சுத்தி உள்ளவங்க பாசம் இருக்காது. நம்ம என்ன இந்த இடத்துல இன்னொருத்துக்கு பேருந்து போயிருவோம். ஏன் இந்த பழைய மாணவர்கள் வந்து இந்த சந்திப்பு நடத்துறாங்கன்னா, அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நடந்த நிகழ்வு, அன்னைக்கு அவங்க படிச்ச பாடங்கள், அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகள், இங்க பட்ட காயங்கள், எனக்கு ஆசையாயிருச்சுங்க, இங்க பட்ட காயங்கள், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில அனுபவமா இருந்துட்டு ஒரு அறுவடை உயிரோட, அறுவடை உயிரோட எங்கள் மாணவர்கள் உங்க மத்தியில் கண்டிப்பா. Thank you.
I'm gonna make it.
பல ஆசிரியர்கள் பேர் சொல்லக்கூடிய மரங்கள் இருக்கு.
சரி. அதே மாதிரிதான் நம்ம கோமைகள் வந்து நம்ம வளரும் போது இவன் கலெக்டர் ஆகணும், இவன் வக்கீல் ஆகணும், இவன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு காண வைக்கிற முதல்ல. அப்படியா? அந்த கனவு வந்து உலகத்துக்குள்ள முதல்ல வந்து அது வந்து முதல் காரணம் தந்தை தான். தந்தை தாயானவங்க என்ன செய்வாங்க, வீட்டுல இருக்கிற வேலை ஒட்டிய பாப்பாங்க, வெளியில போய் சம்பாதிச்சுருவாங்க. ஆமா. ஆனா அவரு சந்தி இன்னைக்கு உலகத்துல அப்படி கிடையாது. வருவாரு 500 ரூபாய்க்கு. எப்படி தெரியுமா? வாழ்க்கை வாழ்க்கைய வந்து படிப்படியா போட்டு வாழ்ந்தாலும் வாழ முடியும். இன்னைக்கு அப்படியா இருக்கு. நீ அதுக்கு ஒரு கிராமிய பாட்டை பாடுங்க, நாங்க ஒரு ஆட்டம் ஆடிக்கிறோம். மானே உன்னைத்தானே நீ நானே பாடுறேன், ராவா தண்ணி ஓட்டு புட்டு தானே ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்கு மானே உன்னைத்தானே என்ன நானே பாடுறேன், மானே உன்னைத்தானே என்ன நானே பாடுறேன். ராவா தண்ணி போட்டு போட்டு தானே ஆடுறேன், அடி ராவா தண்ணி போட்டு போட்டு தானே ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே கத்தே, மனத மாத்தி போட்டாக்கே, நம்ம பார்த்து சுத்தா பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாத்தா. மானே உன்னைத்தானே என்ன நானே பாடுறேன், ராவா தண்ணி போட்டு போட்டு தானே ஆடுறேன். Yeah.
Thank you.
மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் தந்திருக்காங்க. அத மிஸ்டர் கருப்பசாமி எம்காம் எம்ஃபில் எல்லாம் சேர்ந்து அதாவது செகண்ட் ஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க. அவங்க இந்த பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெட்டில் பாடலான் இருக்கேன். உலகில் அறிவை வந்தோம்.
என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் எங்கள் கலெக்டர் வீட்டாரர்களும் நன்றி தெரிவிச்சுட்டு அடுத்ததாக தம்பி அண்ணே பெண் விடுதலைக்காக, பள்ளி கல்வி மாணவர் விடுதலைக்காக, சமூக விழிப்புணர்ச்சிக்காக, மக்களுடைய உணர்வுகளுக்காக எடுக்கப்பட்ட இந்த கரகம் தான் இந்த கேலிக்குத்து கரகம். ஒட்ட நில ஒட்ட அழகு வாட்டி என்ன வதைக்குது அடப்பாவி வனப்பானம் உன்ன அழகு ஆட்டித்தான வடைக்குது அடி ஆத்தி அடி என்ன பண்ண போறேன்னு எதுவும் புரியல போச்சரா அடி உன்ன தாண்டி உலகத்தில வேற தெரியல அழகிற தொலைகிற அடி அத்தமகளே என்ன பாத்துல கபடி ஆடி காதல் மணியை தொட்டு
அடிப்பாவி உனக்காக நான் தினந்தோறும் ஏங்குறேன். அலை இறந்த உலகிற அடி அசமகளே
நாட்டுப்புற தலைவி மட்டும்தான் தெரியும். நம்ம சாதாரணமா பார்த்து கைப்பற்றோம். சினிமாவிலவங்களுக்கு ஹீரோ, ஆனா உண்மையிலே நடிக்கிறவங்களுக்கு என்னது. Yeah.